ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கறாங்களா உலக மகாஜவடனா இருக்கறியே ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல வெடி குண்டு அது வைக்கறாங்களா அட அது இல்லையா இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கறதா கேள்வி ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கறதா கேள்வி நான் பிறந்ததில இருந்து அந்த சத்தமே கேட்டத இல்ல அட அது இல்லையா நான் பிறந்ததில இருந்து இன்ன வெடிச்சத்தம் என் காதுல விழுந்ததே இல்ல எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல பிறந்ததில இருந்து என் காதுல வெடிச்சத்தம் விழுந்தத இல்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேக்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேக்கலையான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வெச்சாச்சு வெடிச்சாச்சையா பையி போ எங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு காதா கேக்காது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாயை அடைச்சு போறான் அவன் ஊமை என்ன வெடி மருந்து நாத்தம் வருது வெடி சத்தத்தை காணு ஏயா நாத்தம் மட்டும் வருது வெடிச்ச சத்தத்தை காணமே அட நான் சொல்றது அது இல்லையா வெடி மருந்து நாத்தம் மட்டும் வருது வெடிச்ச சத்தத்தை காணியா உன் கூட பேசுறவன் எங்க போய் மோதிக்கலாம் இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இவனுக்கு எதுக்கு காது ரெண்டே அறுத்துட்ட என்ன நீங்களா அப்பா முதல்ல கலவை சாத்தி யாராவது பாத்துல போறாங்க என்னங்க இந்த நேரத்துல எல்லாம் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன் நேசமாவா பொய்யா நீ இன்ன எனக்கு ரொம்ப உசுறு இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா நினப்பு எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன் இந்த வச்சுக்க ஐயோ யாரோ வந்திருக்காங்க யாரது நான் தான் பழையப்பட்டு கந்தசாமி கீழே ஒளிஞ்சுக்கோங்க நீங்களா சீக்கிரமாக யாராவது பாத்து போறாங்க வீட்டுல அண்ணனுக்கு யாரும் இல்லையே அப்பாடா நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? இல்ல சாப்பிட உட்கார்ந்தேன். வீட்ல மொச்ச கொட்ட கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க. அத நம்ம வீட்ல ரொம்ப நல்லா செய்வாங்க. சாப்பிட உட்கார்ந்தனா உங்க ஞாபகம் வந்துச்சு. உனக்கு குடுக்காம சாப்பிட என் மனசு கேக்கல. அத கொண்டது. ஐயோ. யாரது? சூரிய பிரகாச முகம் வெள்ளச்சாமி. நீங்க போய் கட்டில் கீழ ஒளிஞ்சுக்கங்க. நீங்களா யாராவது இருக்கங்களா இல்ல இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன் நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க வேற ஏவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா இல்ல இல்ல நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்ட அது வந்துமா உரசி தின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதோட ரொம்ப நல்லா இருக்கும் அது பேர் என்ன எளவோ மறந்து போச்சே அது வேறாளு மீனு அது ஒண்ணு இல்ல அசரீரி பா தப்பிச்ச இந்த நான் குடுக்குறத கையில புடி யாரோ வந்துட்டாங்களே ஐயோ கட்டில கீழ ஒளிஞ்சுக்கோங்க தள்ளிக்கையா தம்பி எம்புத்தார கம்பி இந்த ஊர் பெரியவன் எல்லாம் சேர்ந்து அவன் தங்கச்சிட்ட ஆமா இப்படி விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஆமா இவங்க என்ன செய்யலாம் ஐயா என் தங்கச்சிய போஸ்டியா சேர்ந்து கற்பழிக்க வந்தீங்களா இதுக்கெல்லாம் கூட்டணி ஐயா ஐயா அது எனக்கு தங்கச்சி மாதிரிங்க எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லங்க அக்கா மாதிரி எனக்கு அக்கா மாதிரி இல்லங்க சித்தி மாதிரி அண்ணே தம்பி கேட்டீங்களா அவங்க பாசமலர் கதைய கேட்டேன் இவங்கள சும்மா விட கூடாது விட கூடாது ஊருக்குள்ள வச்சுக்க வேண்டியதா கச்சேரியே ஐயா ஐயா இந்த ஒரு தரம் மன்னிச்சுக்குங்க அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேக்கணும் கேக்கணும் அண்ணே தம்பி இவங்க என்ன பண்ணலாம் உக்கி போடுங்கடா நம்ம கிராமத்துல கண்ட கண்ட பசங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு தண்டவா நடக்கறியாமே உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான் ஏய் இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணினா ஐயா வயசுல என்னடா பண்ணுவேன் அஞ்சுல வளையறதாண்டா ஐம்பதுல வளையும் சொல்லு வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணும்டா ஒரு பய விரல் நீட்டி ஒன்று சொல்ல முடியுமா இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவார் ஆஸ்கல் அட விடு மச்சான் சின்ன பசங்கன்னா அப்படித்தான் நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி
என்ன மாமா வந்திருக்கீங்களே என்ன விசேஷம் வேற ஒண்ணும் இல்ல நேத்திக்கு குடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சாம் தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு செஞ்சுச்சு இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாய் வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தந்துபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணும் இல்ல மாப்பிளே நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்ல அத கேட்டு அனுப்பிச்சானுங்க குடுத்து அனுப்பிச்சேன் நம்மள விட்டா வேற யார் இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கிறதுக்கு ரொம்ப தாராள மனசுயா உனக்கு குடுத்தனும் போடு இத கொஞ்சம் கையில புடிங்க ஆமா இவங்க எங்க போற விட்டு போயிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்ல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அத நான் காலையிலேயே முடிச்சிட்டேன் இப்போ குளிக்க போறேன் ஆஹா நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சுப்பிட்டேன் அதெல்லாம் நான் செய்யறது இல்ல இப்ப குளிக்க போறேன் குளிக்க சிங்காரம் நான் உன்னை கேப்பேன் கோச்சிக்க மாட்டியே நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அதான் சரி ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு வாஸ்துவமா காதோரம் எனக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கு அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சுப்பிட்டேன் உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நேர வரட்டுமா வண்டி மாடு வருதா சுத்த கிறக்கனா இருக்கலாம் இது ஆடுடா கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காத்துறேன் ஏய் நிறுத்துறி எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சியா நாங்க கண்ணை மூடிட்டா எகத்தாப்புல உள்ளவங்கள பாத்துட்டு போயிருவாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன் வச்சுக்கம்மா அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் ஆடினாள் அவள் ஆட்டம் போக்கிடும் மன வாட்டம் பார்ப்பவர் உள்ளத்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் கலை உலகிலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட கான மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க ஐயா புரியா இந்த பழைய பட்டு கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன் பார்த்து பார்த்து மேலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி வந்தேன் அடுத்தாலே தள்ளுங்கப்பா இது நூறு இது ஒரு ஐம்பது ஆக மொத்தம் 150 இந்த 150 ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிடுறேன் தஞ்சாவூரே கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க சமாதானமா இருக்கும் உள்ள போயிட்டா சண்டை முதல்ல நீங்க உள்ள போங்க
உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மயிலு என் குயிலு, நாடகமெல்லாம் கண்டேன் உன்னன் ஆடும் விழியிலே. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க. இத வந்துட்டேன். மயிலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்க போறேன். நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பெஞ்சுக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா, என் சந்தன காட்டு புது மலரே, அம்மா தூக்குது சும்மா. மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பார்வை பாரு. குட் மார்னிங். அதேதான் நான் ஹீரோ, அங்க நிக்கிறேன். நீ ஹீரோயினி. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற. ஊத்துற, இதுல ஊத்துறான்னு அதுல ஊத்திக்கிட்டு இருக்க. பாவி உசில மணி, எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு வெகுளி பொண்ணு, அப்பாவி பொண்ணு, இத கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலையே. என்ன மெலிஞ்சிட்ட? என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தனே. ஆமா, இப்ப அது கருப்பு பறி போறச்ச. ஆமா, யாரு கொடுப்பா 500 ரூபா? நான் மானஸ்டர், கூச்சல போட்டு ஊரை கூட்டாதீங்கப்பா. 500 ரூபா தானே நான் பணம் கொண்டு வந்தேன். என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்க. இவனுக்கு மட்டும் மோதிரம், எனக்கு அந்த செயின் வேணும். அவரை தானே கேக்குறது, எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவான். தங்கம்மா போடு ஊசி போன உருக்கி பையன் வர்ற. 10 பேருக்குள்ள துணியை ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கான். எனக்கு செயின் கிடைச்சது, எனக்கு மோதிரம் கிடைச்சது. யோ, என்ன வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறீரா? வேப்பங்குச்சி, வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கிறேன். அது சரி, எங்க பையன் கையுமா? சந்தைக்கா? பையி பையி, சந்தைக்கு போறேன். ஆஹா, பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தேகித்தான் போறியோன்னு நான் நினைச்சு விட்டேன். புரியாத ஆளையா நீ? நான் ஏன் அங்கெல்லாம் போறேன்? சந்தைக்கு போறேன், சந்தைக்கு. உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீங்களா? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போகணுமா? போயிட்டு வாங்க. ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேக்குற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கோம். கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கி வந்தீங்களா? ஐயா, கிணத்துலதான் தண்ணியே இல்லையா ஐயா, பம்பு செட்டு எதுக்கு ஐயா? இத போட்டுக்கிட்டா குடிங்க. நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும். நாங்க வர்றோம். நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் இல்ல, நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அவங்க ஆசையா கெடுக்கணும். வச்சுக்குவோம், கோயில்ல போய் கும்பிட்டு புடவை எடுத்து வெட்டி போடலாமா? அதான் ஐயா, இத வச்சுக்குவோமா? காதல வச்சுக்க, காதல. பெரிய ஆபத்துல மாட்டிட்டாங்க இந்த சாமி. நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சினிமிஷம் நடந்து போச்சு. என்ன அது உனக்கு தெரியாதா? சொப்பனத்துல உளறிட்டேன். எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பெரும் பாருங்க. என் வீட்லயும் அதே கதிதான். இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது, நீங்க சொல்லிடாங்க. உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது, நான் சொல்ல மாட்டேன். நாங்க போலாம். இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா? எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான். ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டின, இப்ப என்ன காப்பாத்த வைக்கல, இன்னொருத்தி கேக்குறான் அவனுக்கு.
என் மூஞ்சிலே முடிக்காத. ஐயோ அடிக்காத. நீ நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் இவன் மட்டும்தான் அவன் முண்டாட்டின்னு. இல்ல வேற இன்னொருத்தி இருக்கா. ஆமா முன்னையெல்லாம் புளியத்தான முறத்தால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப ஏன் இவன் அடிக்கிறா? புளி கிடைக்கல, புருஷன் தான் கிடைச்சிருக்கான். விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. இன்னும் பாக்கலாவா? அடுத்த இடத்துக்கு போவோம். இதை பாரு, நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது. எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும். நீ அப்படியே ஒதுங்க. இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல? இதுக்கு காதல மிஷின் வேற. ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழுமில்ல? நமக்கு இப்பதானே விழுகுது. என்னையாதான் அக்கிரமமா இருக்குது. இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா? இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இதை வச்சுக்கணுமா? இனிமே எதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கதாசீருவோம். தலை மூணு சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது சரி, இப்ப எங்க கோயிலுக்கு போறியா? அங்க இருக்கு, நான் கோயிலுக்கு போறேன். நான் நினைச்சு விட்டேன், மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு. உன் கூட பெரிய சொல்லையா போச்சியா எனக்கு? உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்சலாம் போல இருக்கு. என் மனசு சரியில்லையா, கோயிலுக்கு போறேன்.